இது உங்கள் ஜேஜேங்க. கமல்ஹாசன் அவர்கள் 66வது பிறந்த நாளை கொண்டாடிக்கிட்டு இருக்காருங்க. நம்ம கமலை பற்றி சொல்லணும்னா, களத்தூர் கண்ணம்மால் ஆரம்பித்து இப்போது லோகேஷ் கனகராஜ் வரைக்கும் தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே இருக்கார். அவரோட வாழ்க்கை முழுசுமே இந்த சினிமா தாங்க. இந்த சினிமாவை விட்டால் அவருக்கு வேறு எதுவுமே தெரியாது. இந்த சினிமாவுக்குள்ளேயே வாழ்ந்து இந்த சினிமாவிலே சாவுடணும் அப்படின்றது தான் அவருடைய விருப்பம். இதை விட்டால் எனக்கு வேறு தொழில் தெரியாதுன்னு நிறையா தடவை அவர் சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு முறையும் அவர் தேர்ந்தெடுக்கிற படங்கள்லையும் சரி, ஆரம்ப காலங்களில் அவர் சறுக்கி விழுந்தப்போ தூக்கிவிட்ட படங்கள்லையும் சரி, அவருக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை நேர்த்தியாக செஞ்சு அதுக்கு திறம்பட ஒரு உயிர் கொடுத்துருப்பார். அதுதான் அவருடைய உயர்வுக்கு முழு காரணமாக கருதப்படுது. இந்த 66 வயதிலும் கூட அவரால் ஒரு சிறந்த நடிப்பை வெளிப்படுத்த முடியும்னு நிரூபித்த படம் தான் விஸ்வரூபம். அந்த விஸ்வரூபம் மூலமாக உலக அளவில் ஒரு பெரிய விஸ்வரூபம் எடுத்தவர் நம்ம கமலஹாசன் அவர்கள். இப்போது நம்ம கமலை பற்றி ஒரு வரியில் சொல்லணுன்னா முடியாது. ஒரு வருடம் பூரா சொல்லணுன்னா கூட அவரை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். களத்தூர் கண்ணம்மா காலத்தில் ஜெமினி கணேசன் கூட ஸ்டார்ட் பண்ண அந்த பயணம் ஓடிக்கிட்டே இருக்குது. எங்கேயும் இடை நிற்காமல் போகிற அந்த ஓட்டத்தில் ஒரு இடத்துலையும் கூட அவர் சோர்ந்து போனதில்லை. ஆனால் அந்த விஸ்வரூபம் படம் அப்போது கொடுத்த நெருக்கடி காரணமாக, நான் இந்திய நாட்டை விட்டே போகிறேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்கிற அளவுக்கு அவருக்கு கொடுத்துருச்சு. ஆனால் நம்மளை பற்றி சொல்லணும்னா, தோல்வி நிலை என நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமான்னு தான் சொல்லணும். அவர் அதுக்கு ஒரு உதாரணம். இது ஒரு கடவுள் இருக்காரா இல்லையா, இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்கிற ஜாதியை சேர்ந்தவர். இந்த கமலுக்கு என்னென்ன விருதுகள், பத்மஸ்ரீ, தேசிய விருதுகள், திரைப்பட ஃபிலிம்ஃபேர் விருதுகள், இவ்வளோ விருதுகள் கொடுத்துட்டாங்க. என்ன கேரக்டர் கொடுங்க, அந்த கேரக்டராகவே மாறுவார். ஒவ்வொரு இடங்கள்லையும் அதை சோபிச்சும் காட்டுவார். தூங்காவனமா தோ அதே போல் நான் பண்ணி காமிக்கிறேன்னு. அன்பே சிவத்தை விட ஒரு சிறந்த படத்தை அவருக்கு உதாரணம் சொல்ல முடியுமாங்க? அதில் தன்னுடைய முகம் மாறுபாட்டை பார்த்த பிறகு ஒரு மூஞ்சி சுழிக்கிற அந்த ஒரு நிமிடத்தில் அவரை தன்னுடைய நடிப்பு முழுத்தையும் வெளிப்படுத்திருப்பார். திருமண வாழ்க்கை என்னமோ அவருக்கு மிகவும் சிறப்பாக அமையல. ஒரு 2-3 முறை திருமணம் செய்திருக்கிறார். இன்னமும் அவருடைய வாழ்க்கை, திருமண வாழ்க்கை சிறப்பாக அமையவில்லை. வாணி கணபதியில் ஆரம்பித்து ஸ்ரீ வித்யாவிலேருந்து எல்லாரோடையும் லிவிங் டுகெதரில் இருந்திருக்காரு. வாணி கணபதி திருமணம் செய்துக்கிட்ட பிறகு ஸ்ரீவித்யா தான் முதல்ல அவரோட இணைந்து இருந்தவங்க. அதுக்கு பிறகு அவங்க ஸ்ரீவித்யாவை விட்டு விலகி வந்த பிறகுதான் வாணி கணபதியை அவங்க திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. வாணி கணபதியை திருமணம் செய்துக்கிட்ட பிறகு வாழ்க்கை சிறப்பாக போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் மணிரத்னத்தோடு சேர்ந்து நாயகன் படம் பண்ணினார். நிறையா வெற்றி படங்களையும் கொடுத்துக்கிட்டு இருந்தார். அந்த சமயத்தில் தான் வாணி கணபதியோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கல்யாண் ராமன் சீசனில் வந்து அந்த படத்துலேருந்து வாணி கணபதியை விட்டு விலகியிருந்தார். வசுதேவ் மேனனோட படம் பண்ணியிருந்தார். அப்புறம் சரிகா அவங்கள திருமணம் செஞ்சுக்கிட்டார். சரிகா அவங்கள திருமணம் செஞ்சுக்கிட்டு அவர் வாழ்க்கையை தொடர ஆரம்பித்தார். புன்னகை மன்னனை யாரும் மறந்துட முடியாதுங்க. ஒரு வித்தியாசமான நல்ல படைப்பு அதில் நல்லா செய்திருந்தார். ரகுமான் அவர்களோடு சேர்ந்து நிறைய படங்கள் வேலை செய்திருக்கிறாரு. எல்லாத்தையும் ஒரு வரையில் இவர்கிட்ட சொல்லி முடிச்சுக்கிட்டே போனால் ரொம்ப இவரை விமர்சிக்க முடியாமலே நம்மளால் போயிடுது. இவருடைய நடிப்புக்கு தீனி போடுறதுக்கான கேரக்டர் தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு. இப்போ காலத்து விஜய் சேதுபதி கூட அவர் என்ன, இப்போ ட்ரெண்ட் என்ன, எப்படி பேசணும், சினிமா மொழி என்ன அப்படின்னு எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தாங்க நடமாட ஆரம்பிச்சிருக்காரு. நம்ம கமலஹாசன் வந்து நடிப்பு துறைக்கு ஒரு யூனிவர்சிட்டி மாதிரிங்க. முதல்ல வந்து நம்ம வந்து சிவாஜி கணேசனை வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். சிவாஜி கணேசன் அந்த டிக்கெட்டுக்குரிய ஒரு மனிதர். ஆனால் இப்போது
இந்த கமலஹாசனுடைய சாயல் இல்லாமல் ஒருத்தர் நடிக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அதை வந்து நம்ம ஏற்றுக்க முடியாது. கமலஹாசன் சாயலில் தான் ஏதாவது ஒரு சின்ன முகவா பாவனை வெளிப்பாடு எல்லாம் வந்துட்டு இருந்தாருங்க. நம்ம இறந்து போன ஸ்ரீதேவி கூட கூட நிறைய படங்கள் பண்ணியிருக்காருங்க. அவர் ஒவ்வொரு சமயத்துலேயும் தன்னை வெளிப்படுத்திட்டிருக்காரு. இப்போ லோகேஷ் கனகராஜோட கை கோர்த்துருக்காரு. அரசியல் இவரை இழுக்குது, அரசியலில் வரணும், யார் கழிவறையை சுத்தம் செய்வதுன்னு சொல்லிட்டு கோஷம்லாம் பண்ணிட்டுருக்காரு. அது எந்த அளவுக்கு அவருக்கு ஒரு வெற்றியில் அமையுன்றது சொல்ல முடியாது. அது அவருடைய ரசிகர்களும் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வெற்றி பாதைகள் வெற்றி கனிகள் எல்லாம் வந்து அது காலம் நிர்ணயிக்க வேண்டியது. திரை உலகை பொறுத்தவரையும் கமலஹாசன்ன்ற ஒரு வெற்றி நாயகன். எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அதை செய்யக்கூடியவர். தன் நண்பரோடு சேர்ந்து நிறைய படங்களும் நடித்திருக்கிறாரு. இப்போது அவர் புதிதாக தொடங்க இருக்க படங்கள்லையும் நல்லா நடிப்பார். இப்போ பூஜா குமாரோடு சேர்ந்து விஸ்வரூபம் நடித்தார். குடும்பத்தோடு தன்னுடைய 65வது பிறந்த நாளை வந்து அவர் கொண்டாடினார். இப்போது தன்னுடைய 66வது பிறந்த நாளுக்காக காத்திருக்காரு. இந்த 66வது பிறந்த நாள் அவருக்கு வாழ்க்கையில் நிறைய நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கட்டும். அவருடைய நண்பர் ரஜினிகாந்தோடு போல இளமை மூஞ்சலாடிகளை தொடங்கி இன்னும் தொடர்ந்து அவரோடு இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கும் அவருடைய மகள்கள் இருவருடனும் இந்த ஆண்டு பிறந்த நாளை கொண்டாடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பிறந்த நாள் எவ்வளவு சிறப்பாக ஒரு அரசியல் பிரவேசத்திற்கோ இல்லை வேறு எங்கே காலடி எடுத்து வைக்கிறாரோ அதுக்கு இது வெற்றியான ஒரு படியாக அமையணும்னு நம்ம வேண்டிக்குவோம். ஏன்னா ஒரு சிறந்த கலைஞன் வந்து திரைத்துறையை விட்டு போயிட்டான்னா அதனுடைய இழப்பு வந்து ரசிகர்களுக்கு தான். ரசிகர்களுக்கு தான் இவர் இவரை ஞாபகப்படுத்தணுமா, இந்த கேரக்டரை ஞாபகப்படுத்தணுமா, ஒரு சராசரி மனிதனை ஞாபகப்படுத்தணுமா அப்படின்னு இந்த இப்படி நான் வருகிறேன். சத்யா வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு இளைஞனாக வர்றேன், முரட்டு மீசை கொண்ட ஒரு விருமாண்டியாக வர்றேன், அந்த மாதிரி என்ன சொன்னாலும் அந்த மாதிரி கேரக்டர், போலீஸ் இன்ஸ்பெக்டராக அதை போல் அந்த கூறிய பாடி லாங்குவேஜோடு வர்றது. அவ்வளோ திறமையான ஒரு நடிகர். இந்த 66 வயதில் சிறந்து மற்றவரோடு இணைந்து செயல்பட்டு மேலும் மேலும் இவர் உயரணும். இவருக்கு ஒரு எண்டு கார்டும் கிடையாதுங்க. இந்த எண்டு கார்டு இல்லாமல் இருக்கிறதுனால தான் இவருடைய பயணம் தொடர்ந்துகிட்ருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.